It's Southeast Asian's Rishi Kumar and Prema. Hi, my name is Gajay. And I'm Kala, Kalaimani. Okay, now Rishi Kumar and Sandhichi when during my secondary school time. Upon then, I like to go for song competitions, part of particular and folk, you know. And I saw Rishi Kumar was playing keyboard. So he was not singing. He was there, I think, one of the organizers. So he was playing keyboard. That's the first time I saw Rishi Kumar over there. So Elara Parrapa was playing the keyboard. I said, hey, this guy not bad. He can play the keyboard very well. Then I think I probably bought it off, but unfortunately I was not selected. அப்பெல்லாம் வந்து நம்மளுக்கெல்லாம் பாட்டுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் தூரம் அப்பதான் கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அந்த மாதிரி தான் வந்து நான் ட்ரை பண்ணேன். அண்ட் ஆஃப்டர் த காம்படிஷன் ஐ டோல்ட் ரிஷி ப்ரோ யூ ஆர் பிளேயிங் அ கீபோர்ட் வெரி வெல் அண்ட் ஈஸி யா தேங்க் யூ. ஸோ ரிஷிக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஐ தாட் லைக் திஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து நானும் பார்த்துட்டு ஓகே சீவு பாய்னு சொல்லிட்டு அது ஒரு கலந்து முடிஞ்சுதான். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மீட்டிங் ரிஷி குமார். நான் முத முதல்ல ரிஷியை பார்த்தது வந்து பர்சனலி, அதுக்கு மேலே டிவியில் பார்த்துருக்கேன். ஆனால் பர்சனலி பார்த்தது எஸ்என்எஃப் ஆடிட்டோரியம் ஒரு காம்படிஷன் வே மை பிரதர் பிரவீன் ஆல்சோ டுக் பார்ட். ரிஷியும் டேக் பார்ட் பண்ணாங்க. ஹீ ரீலி லைக் கிரியேட்டட் அன் இம்பேக்ட், யூனோ த வே ஹி ஸ்டைல், த வே ஹி சேங் அண்ட் எவ்ரி திங். ஸோ அதுக்கப்புறம் தான் த்ரூ பிரவீன் ஐ காட் இன்ட்ரடியூஸ் டு ரிஷி. And then the very first conversation I had, I think when he came over to my place actually. So appa vandu, that's the first time I saw him. That was many years ago, 20 over years ago. Basically ella music, you know, ena rishi nu sonnale music. Avaru vandu first time paatha bodhu music pathi dhaan pesnaaru. Avaru vandu enna tv la paatha bodhu enna paattu இந்த பாட்டை பாடுறீங்களா, நான் உங்களை இந்த பாட்டை நீங்கள் பாடினதை ஞாபகத்துக்கு நானும் என் சிஸ்டரும் பாடணும். அது வந்து கண்ணாடி அம்மா உன் இதயம் அப்படி ஒரு பழைய பாட்டு, பட் ஹீ குட் ரிமெம்பர். தென் ஹி சேட் அந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு. ஸோ ஐ வாஸ் ஆக்சுவலி டேக்கன் அ பேக், அவர் ஞாபகம் வச்சுருக்காரு அப்படின்ட்டு. ஸோ யா, தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் வித் ஹிம் ஆக்சுவலி. சிவந்த நிலத்தின் நிறம் வான் பொழிந்த மழைக்கும் வரும், ஓ இரண்டும் கலந்த நிலை நாம் பிறந்து வளர்ந்த கலை, தங்கம் போல் ஒரு உள்ளம் வைரம் போல் அது நீ என் கண்ணி. ஓ கண்ணாடி அம்மா உன் இதயம் என் கண்ணி, நான் அதை பார்த்தால் என் முகம் காட்டும் தெய்வீ. When it comes to shooting experience, I can never ever forget my Kacheri Kacheri song that I sang. It was an outdoor shoot. I've never ever till today done anything like that. You know, Rishi is the one who said, you have to be different. Something different as, you know, அதே மாதிரி நீங்கள் செஞ்சிட்ருக்காருங்க வேற. என்னை கட்ட ஷார்ட் யூனோ ஸ்கர்ட் போட வச்சு, அந்த டான்ஸ் உடுப்பு மாதிரி போட வச்சு, கச்சேரி கச்சேரி பாட்டுக்கு கோரியோகிராஃப் பண்ணி ஆட வச்சு, யூனோ இட் வாஸ் டோட்லி நாட் மீ, பட் ஹீ லைக் இட் பிகாஸ் ஹீ வாண்டட் சம்திங் டிஃப்ரெண்ட், யூனோ நாட் த சேம் கலைவனி, சே டூ சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அது உண்மையிலே டர்ன் அவுட் டு பி சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ஐ வில் நெவர் எவர் ஃபர்கெட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். யா okay, talking about this extension album, so Chandrabhan was the composer and Rishi was doing the camera work, shooting, and I was the sound man. And I remember this song, the part of the Pungattu Pudidam, so Rishi sang that song. At the same time, avartha and the outdoor shooting, indoor shooting la avartha senjaar. And I still remember this the particular shoot and the outdoor shoot and the Jurong la nadandichi. So the boyfriend and girlfriend is Varman and Bharati. So and the shooting nadakkrappa Rishi was saying that I want you all to like fight,
ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி, ஓகே லைக் வந்து பாரதி நீ வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கணும், வருமன் நிப்பாட்டணும், உன்னை அறையிற மாதிரி இப்படிலாம் செய்யணும்ட்டு. ஸோ ஐ வாண்ட் இட் டு பி நேச்சுரல்னு. ஸோ தென் இஸ் ஏ ஓகே டேக். ஸோ ஷூட்டிங் எடுக்கிறப்ப தேவ லைக் தேவ ஆக்டிங் பட் இட் வாஸ் நாட் நேச்சுரல். ஸோ முடிஞ்சோடனே ஹி கட் அண்ட் ஹி ரியலி ஸ்கோல்டட் போத் ஆஃப் தெம். ஹி ஸ்கோல்டட் வர்மன் அண்ட் பாரதி. வாஸ் ஆஸ்கிங் என்ன செய்யறீங்கன்னு. ஐ வாண்ட் இட் டு பி நேச்சுரல். நேச்சுரல்னா உண்மையிலே நேச்சுரலாக இருக்கும். வர்மன் நீ அறையணுனாக்கா உண்மையிலே நீ அறையணும். ஐ வாண்ட் தேட் மே. ஸோ அண்ட் தே சே ஓகே வி வில் டு இட் திருப்பி டேக். அண்ட் பட் அந்த ஸ்கோல்டிங்கில் நினைக்கிறேன் அந்த அதுக்கப்புறம் எடுத்தது ஒன் டேக் தான். பிகாஸ் தி கொஞ்சம் பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை என்ன தெரியல. பிகாஸ் தேர் இஸ் ஹவ் ரிஷி வில் ஆல்வேஸ் டாக். ஸோ டேக் போனோம். அந்த கட்டத்தில் அந்த சண்டையில் வர்மனுக்கும் பாரதிக்கும் சண்டை வரும். ஸோ சண்டை வரப்போ என்ன ஆகிட்டு உண்மையிலே வர்மன் அந்த கட்டத்தில் விட்டாரே ஒரு அறை பாரதிக்கு. நான் சொல்கிறேன் அந்த அறை நான் சவுண்ட் மேன் வந்து காதில் வந்து வச்சுருந்தேன், எனக்கு சுயின்னு இருந்துச்சு காது. ஸோ ஐ வாஸ் அ பிக் ஜெம் அண்ட் ரிஷி கேன் ஸ்டில் சே ஓகே ஹோல்ட் ஆன் அப்படியே அறை வாங்கின மாதிரி அப்படியே நெல்லு நெல்லு நெல்லுன்னு கட் ஃபேன்டாஸ்டிக் சொன்னால் நான் கேட்டேன். அறை வாங்கினது ஃபேன்டாஸ்டிக்கா இல்லை அரைஞ்சது ஃபேன்டாஸ்டிக் அப்படி தான் கேட்டேன் ரிஷிகிட்ட. ஒரு மாதிரியாக என்னை பார்த்தான் ரெண்டோன்னு சொன்னால் பார்த்தீங்க. So that was a, it's a very good experience la. And that is how Rishi, edhu senjala seri, he wants to do something different and he wants it to be really natural. Evula yesnala seri and the artist, after that he will be very friendly with them. Ana shooting nadathala working time work, that is his time. Avaru Rishi, Rishi kande epdi nakala kande or program okkandu paakrappa sala idhe andha avarku pidikadhu, avanukku pidichikadhu, avan solluva இது இப்படி செஞ்சிடக்கூடாதுடா, இப்படி செய்யணும், இப்படி செஞ்சாக்க அப்படி வரும் வரும். ஸோ ஆல்வேஸ் ஹீஸ் இஸ் நாட் அ கம்ப்ளைண்ட் பர்சன், ஹீ ஆல்வேஸ் வாண்ட் இட் டு பி பெட்டர். அதுதான் ரிஷியோட ஸ்டைல். ஸோ லைக் யூ வில் பிகாஸ் அவன் ஹீஸ் லைக் ஸோ மச் ஆஃப் இன் லவ் இஃப் மீடியா ஐ மீன் இன் சிங்கப்பூர் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளோட ஆர்டிஸ்ட்லாம் முன்னேறணும், நம்மளோட ப்ரோக்ராம் வந்து இது நம்ம நல்லா முன்னேறி வரணுங்க, இந்த மாதிரி செஞ்சாக்க நல்லாயிருக்கும், இந்த மாதிரி செஞ்சாக்க ஒன்று நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட் ஹீ ஒன்ட் பி ஏபிள் டு கோ இன் டெல்லி டு தெம். ஆனால் இங்கே வந்து சொந்தமாகவே புலம்பிகிட்டு இருப்பான். ஹீ ஒன்ட் லைக் கம்ப்ளைண்ட், ஹீ சே தட் திஸ் பார்ட் கேன் இம்ப்ரூவ் மோர். ஸோ அந்த ஐடியாஸ் அது ரொம்ப இருக்குது ரிஷிக்கு செய்யணும். யா பிகாஸ் இஸ் ஸோ க்ரியேட்டிவ். ஸோ அதனால் அவருக்கு வந்து இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் நிறைய ஐடியாஸ் வரும். அண்ட் நதர் திங் இஸ் ஹி வாஸ் வெரி பேஷனட் அபவுட் அவர் ஓன் டேலண்ட்ஸ். ஸோ அவர் என்றைக்குமே வந்து சொல்லுவார், ஏன் லோக்கல் டேலண்ட்ஸ் சொல்லணும், ஏன் லோக்கல் டேலண்ட்ஸ், அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. அவருக்கு வந்து எல்லா டேலண்ட்ஸும் ஒன்று தான் அப்படின்னு. நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்களா இந்தியாவில் இருக்கீங்களா எல்லாரும் ஒன்று தான், எல்லாருமே வந்து ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு மதிப்பு கொடுக்குறவர். ஸோ அவர் வந்து இங்கே உள்ளவங்களும் இங்கே உள்ள ஆர்டிஸ்டும் முன்னுக்கு கொண்டு வரணும், அதுதான் அவரோட எண்ணம். ஐ டோன்ட் லைக் தி வேர்ட் லோக்கல் டேலண்ட்ஸ் சொன்னதை பிடிச்சது. ஃப்ரம் தி மூவி நெல்லிக்கனி. Okay, it's a very old song, hidden song. It's something about friendship. So, and the part vandu nanu rishiyam padrappa, we really love that song. So, namma band la andha thirumba andha paattu epodum munna paadiittu irukkom. Naam oru kovil, nee oru deivam, unnai thedi naan vandhe, unnil ennai naan kande, unnal inge vaazhgindre. So that song, அது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள கலந்து ஒரு பாடல். ஸோ அதில் வந்து ரொம்ப மும்முரமாக நம்ம ரெண்டு பேரும் பாடுவோம். அதில் கூட நான் கொஞ்சம் சொதப்பினா கூட ஒரு மாதிரி அப்படி பார்ப்பான், என்ன செய்கிறேன்னு கேட்பான். ஓகே திருப்பி வந்து அப்போ தான் வந்து திருப்பி பிச்சு இங்கே கரெக்டாக வருவேன். ஸோ ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம் அ லாட். அது ஒன்று அது வந்து ரிஷி வந்து ரொம்ப சொல்லிக் கொடுப்பாங்க. எஸ் ஐ சே அவருக்கு வந்து லைக் வந்து டிவியில் வந்து ஃபேஸ் கட்டுறப்ப கூட ஹீ வாண்ட் இட் டு பி சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த டிஃப்ரெண்டாக இருக்கிறப்ப லைக் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு. ஹி வில் ஷோ தட் ஆஃப் ஆட்டிடியூட். அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், அந்த ஆட்டிடியூட் வந்து எல்லோரும் இதை நம்ம கேப்சர் பண்ணுவோம். அண்ட் ஹீ ஈவன் டிட் தட் ஃபார் இஸ் வீஸ் தான். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்போ ரிஷி ரிஷி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். யூ நோ சம்டைம்ஸ் யூ கேன் ஈவன் பி ஒஃபெண்டட் வித் த திங்ஸ் தட் ஹீ சேஸ். ஆனால் உண்மையிலே அது மனசில் ஒன்று வச்சுக்காது. He is such a frank person that he would just blurt out whatever he feels, you know.
without anything in his heart. And some people can take it as a joke, some people may not be. But I still like his sense of humor. Yeah. அவனோட கேரக்டர் நான் முன்னேறினா மட்டும் பத்தாது. ஓகே, மற்றவங்களாம் முன்னேறணும். ஸோ சொல்லிக் கொடுப்பான், என்னது சொல்லிக் கொடுப்பான். அவனுக்குள்ளேயே வந்து தெரியுமா, ஹி இஸ் நோ ஸோ செல்ஃபிஷ். அவனுக்கு தெரிஞ்சது அவனுக்குள்ளே வச்சிருக்க மாட்டான். ஹி வில் டீச். ஈவன் எனக்கு வந்து ரெக்கார்டிங் எல்லாமே வந்து எப்படி செய்யணும் சொல்லிக் கொடுத்தது ரிஷி. அந்த ஒரு நல்ல மனசு ரிஷிக்கு இன்னைக்கு வரைக்கும். அண்ட் ஹி டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃபார் மணி. இதெல்லாம் வந்து உண்மையில் கற்றுக்கிறதுனாக்கா எவ்வளோ காசு செலவு பண்ணோம். இதெல்லாம் தேவையில்ல, இருந்தால் என் சோஃப் காப்பி எடுத்துகிட்டு போ, ஓகே நான் உனக்கு தரேன், பேசி போ கற்றுக்க. அண்ட் ஹி வால் ஸ்கூல் அந்த கற்றுக்கிறதுலையும் தெரியுமா ஏசுவோம். பட் தட் இஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் அபவுட் ஹிம், லைக் ஹி வாண்ட்ஸ் தெம் டு லேர்ன். அதுதான் வந்து ரிஷியோட வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட் அபவுட் ஹிம். அது சொல்கிறதுக்கு நிறையா வார்த்தை இருக்குது ரிஷியை பற்றி சொல்லணுனாக்கா, அதை சொல்கிறேன் நிறையா வார்த்தை இருக்குது சொல்லணுனாக்கா. த திங் இஸ் அவன் வந்து மனசில் எதுவும் வச்சுருக்க மாட்டான், எது பேசினாலும் தெரியுமா சம்திங் டு டூ இஃப் ஒர்க் அவர் ஹீ டோன்ட் ஹவ் எனி கிராஜஸ். அதுக்கப்புறம் நார்மலாக பேசுவான் வருவான். தட் ஆஃப் ஜேம் ஆஃப் எனக்கு பிடித்த பாட்டு அஃப்கோர்ஸ் ஒரு முறை, அதை சொல்லி மென்ஷன் பண்ணாமல் இருக்க முடியாது. ஐ திங்க் எவ்ரிபடி லவ்ஸ் ஒரு முறை. பிசைட்ஸ் தேட் ஐ ஆல்சோ லவ் ஹிஸ் என்பிடியலைக்கான. ஸோ நான் கொஞ்சம் பாடுறேன், ரிஷி அளவுக்குலாம் என்னால் பாட முடியாது, பட் என்னால் முடிஞ்சது ஃபீமேல் வெர்ஷன். ஓகே, ரிஷியோட லோக்கல் கம்போ எஸ் வாட் கலா சேட் எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு முறை என்ன என் விடியல் வந்து அடிச்சுக்க முடியாது. ஐ லவ் தட் சாங் ஸோ என்ன. ஆனால் ரிஷி எனக்கு ஒன்று கொடுத்தான். ஐ ரிமெம்பர் இன் அ பிளேஸ் ரிஷி வந்து வாஸ் சிட்டிங் டவுன், வாஸ் லிசனிங் டு அஸ். சினிமா பாட்டு பாடிட்டு இருந்தோம், நானும் கலா தான் பாடிட்டு இருந்தோம். வி வாஸ் சிங்கிங் கலாசலம். அந்த கட்டத்தில் கலாசலா பாடுறப்ப ரிஷி அங்கேயே பார்த்துட்டு பாட்டு முடிஞ்சோ சொன்னான், நீ ஸ்டாண்ட்பை பண்ணிட்டு குடிச்சிக்கிறோம், உனக்கு ஒரு பாட்டு நான் கொடுப்பேன்ட்டு பாடுறோம். என்ன பாட்டுன்னு கேட்டேன். ஆச்சா ஒரு சினிமா பாட்டாக இருக்கும் போல இருக்கே, என்னமோ சினிமா பாட்டு. அது சினிமா இல்லை, லோக்கல் கம்போ ஒன்று வரும், ஐ வாண்ட் யூ டு சிங் சொன்னேன். சரி சொல்லு, பிகாஸ் ஃபார் எனி திங் ஃபார் ரிஷி அவ்வளோ நோ ப்ராப்ளம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஐ திங்க் 2 weeks பிஃபோர் okay very wait, soon just one information and the kala sara na paadna bodu kuda he is the first one to come up and say very good, this is what I want you to do, come out of the norm, you know, do things like this apdinu. So I won't forget that. Avan okka apdiye mumbarama paapan adha vandu avanoda oru idu apdiye okandu paathukitte irupan nalla irichiraga avanga solluvan. So that is how he told me. So then I say okay. Adukapram what happened ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கேட்டேன், என்ன சொல்கிறேன்னு சொன்னேன், இப்போ ரெக்கார்டிங் பண்ணேன். தென் இசை இருடா சொல்கிறேன் வெயிட் பண்ணுறான். ஓகேன்னு சொன்னேன். சரி கொஞ்சம் டைம் எடுக்கணும். ஒரு வாட்டி ஒரு 9 o'clock போல் ஃபோன் அடித்தேன், ராத்திரி 9 PM. என்னடா செய்கிறேன்ட்டு சொன்னேன், ஊரில் இருக்கேன். ஓகே இப்போ கிளம்பி வா விட்டுக்கிறேன். எதுக்குன்னு கேட்டேன், ரெக்கார்டிங்டா அதை பாட்டு சொன்னேன் ரெக்கார்டிங் பண்ணு சார். ரெக்கார்டிங்கை பாட்டு ஒன்றும் சொல்ல, நீ வா அதெல்லாம் பார்த்துக்கலான்ட்டுனே. நான் பார்த்தேன் என்ன இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு சரி போனேன். நானும் இப்போ வந்து என்ன பாட்டுன்ட்டேன், கே அப்படியே லீரிக்ஸை கொடுத்தா இந்த பாட்டை லீரிக்ஸை படினேன். நானும் இப்படி படிச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு டியூனும் தெரியாது எதுவும் தெரியாது. கே நான் டியூனை கொடுக்குறேன், அதை தான் நீ பாடுறேன்னு சொன்னான். அண்ட் வாட் சாங் கெட்டப்பில்லை சக்கா போடு போட்டுச்சு, சிங்கப்பூரில் சொல்லவே தேவையில்ல. ஸோ அண்ட் அவன் பாடுறப்ப அவன் வந்து சும்மா லோ டோனில் தான் பண்ணான். இப்படி பாடிட்டுருந்தா நானும் ஓகே, ஆனால் நீ லோ டோனில் பாட போகிறதில்ல, கலாசாலா பாட்டு எப்படி ஹாயாக இருக்குமோ அந்த மாதிரி ஹாய் நோட்டில் தான் பாட போகிறேன்ட்டு. ராத்திரி 8 to 12 வீட்டில் ரெக்கார்டிங்க்கு எல்லோரும் தூங்குறாங்க ஊரில், சரி அம்மா எந்திரிச்சு வந்து செருப்பாளர் அடிப்பாங்க நான் 8:30 நான் தான் உன்னை பாட சொல்கிறேன்னா ரெக்கார்ட் பண்ண சொல்கிறேன்னு செய்யிட்டு.
ஸோ ரிஷி வந்து பாடி கட்ட சொன்னால் நானும் கொஞ்சம் பாடி கட்டினேன். என்ன பாடுறேன் இந்த கீழே பாடுன்னு சொல்லிட்டு வாசித்தான். என்னடி என்னடா இவ்வளோ ஆயா இருக்குன்ற, இந்த கீழே தான் நீ பாடுற, எனக்கு இந்த கீழே தான் நீ பாடணும்னு. அசன் இது உனக்கே அநியாயமாக தெரியலையானு கேட்டேன். ராத்திரி வந்துட்டு இந்த மாதிரி அதுவும் லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்டு, டேய் நீ செய்வேன் அசன், நீ பாட்டுக்காரன்டா நீ செய்வேன், நான் வந்து திரும்ப உன்னை பார்த்து தான் நான் கற்றுக்கணும். உடனே சொன்னேன்னா உன்னால் முடிவை செய்யணும். ஸோ பாடினேன், அந்த கீழே கொடுத்தா பண்ணேன். டெலிங் யூ உண்மையிலே சாவடிச்சிட்டான். ஐ வாண்ட் யூ டு ரியலி த்ரோ யுவர் வாய்ஸ். என் வீட்டில் யார் எழுந்திரிச்சாலும் பரவாயில்ல, நீ அந்த அளவுக்கு நீ த்ரோ பண்ணி பாடுறேன்னு. ஸோ நானும் பாடினேன். அது கூட கட் பேஸ் கூட பண்ண மாட்டேறான். யூ டோன்ட் ஈவன் வாண்ட் கட் அண்ட் பேஸ். நான் சொன்னேன் அது ரிப்பிட்டேஷன் வருது, கட் பேஸ் பண்ணேன். என்ன கட் பேஸு, திருப்பியும் பாடு. நான் சொன்னேன் என்னை சாவடிக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை, ஓண்டி போதும். ஸோ ஐ டிட் இட் அண்ட் த சாங் தட் டு பி வெல் கே அண்ட் த கெட்டப்பில் சாங் இப்போ கொஞ்சம் பாடி கட்டுறேன். அது வந்து அந்த நோட் வந்து இது வரைக்கும் ரீச் பண்ண முடியும் தெரில, தொண்டை ஏற்கனவே கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அண்ட் மை பார்ட்னர் கலா வில் ஹெல்ப் வித் த ஃபீமேல் பார்ட். யா ஐ ட்ரை மை பெஸ்ட் ஃபார் த ஃபீமேல் பார்ட் பிகாஸ் எனக்கும் வராது பரவாயில்ல. எனிவே மயக்கிற மனுஷா விஷயம் சொல்லவா, என்னையும் முழுசா வசியம் பண்ணவா, சிமிட்டில சிரிக்கி கண்ணில் என்னடி, என்னையும் கிருக்கி வசியம் பண்ணடி, உனமிஞ்சவனும் இங்கு இல்ல, நீ ஒருத்தி மட்டும் போது எனக்கு பிள்ளை, விசில் அடிக்கும் நெஞ்சில ஓமிரலு வட்டுச்சே, எம்மனுக்கு நான் குட் பை சொல் வேண்டி, நான் கெட்ட பையன் கெட்ட பையன் ரொம்ப ரொம்ப கெட்ட பையன்டி. ஓகே எனக்கு வந்து முன்பு நம்ம சாப்பிட போனோம், அப்போ நானே என் சிஸ்டர் ரிஷி, ரிஷி வந்து எனக்கு ஒரு பெரிய சோறு ஒரு பால் எடுத்து அப்படி எனக்கு ஊட்டினது. அது ஊட்டி கன்னா ஸ்மச் பண்ணிட்டேனோ, ஐ வாஸ் டெலிங் ஐ டோன்ட் வாண்ட், பட் ஹீ இன்சிஸ்டட். சேம் திங் வா இமோஷனல் பிளாக்மெயில் அகைன், ஓ நான் கொடுத்தா சாப்பிட மாட்டீங்களா, சரி அப்படியே போட்டு உழப்பி ஏனோ ஐ வோன்ட் ஃபர்கெட். ஆஃப்டர் தட் அந்த காஃபி ஷாப்பில் இருந்து நம்ம வெளியே போகும்போது ஹி வாஸ் ஹோல்டிங் ஆன் டு போத் அவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ரன்னிங் அரவுண்ட் லைக் அ பேபி, யூனோ லைக் தட்ஸ் த சைல்ட் இன் ஹீம் யூனோ. ஸோ ஐ that I can't, I can never forget that. One of my unforgettable moments with him. என்னோட வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். என்னோட அன்ஃபர்கெட்டபிள் மெமரின்னு கேட்டிங்கனாக்கா, வி ஹேட் அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிகாஸ் ஆஃப் கியூகம்பர். கியூகம்பர் ஒரு வாட்டி சாப்பிட போனோம், ராத்திரி பாடி முடிச்சுட்டு ஐ ரிஷி அண்ட் ஃபியூ ஆஃப் அஸ். எனக்கு கியூகம்பர்னாக்கா ஃபேவரட், ரொம்ப ஃபேவரட். ஸோ யூ வாஸ் சிட்டிங் பிசைட் மீ, ஐ திங்க் வி ஆர்டர் நசினமா. நான் நிறையா கியூகம்பர் கட்டிட்டேன் கடைக்காரன்ட்ட. ஸோ சல்ஸ் பீஸ் வந்துட்டு. ஸோ ஐ திங்க் த ரேஸ் ஆஃப் தேம் ஒன் ஆஃப் த கேர்ள் வந்து ஆர்டர் வந்து நினைக்கிறேன் அவங்க கியூகம்பர் கேட்கல, கியூகம்பர் இல்லை போல இருக்கு. ஸோ ரிஷி வாஸ் சிட்டிங் பீஸ் ஆகி சாப்பிட்ருந்தோம். உடம்பு இஸ் தேட் வந்து நான் உனக்கு கியூகம்பர் இல்லையான்னு சொல்லிட்டு என் பெர்மிஷன் கேட்காமலே திரும்ப என் கியூகம்பர் எடுத்து நேராக அந்த டைம் அவங்க பிளேட்டில் வச்சுருவான். எனக்கு அடுப்பாயிட்டேன். அது சார் இப்போ எதுக்கு இந்த கியூகம்பர் எடுத்து அங்கே வச்சானே அப்பா சொன்னா, என்ன அப்போ கியூகம்பர் தானே வச்சேன் வைக்க முடியாதான்ட்டுன்னு, உனக்கு தெரியல எனக்கு கியூகம்பர் தான் பிடிக்கும்ட்டுனு, அப்போ ஏன் அப்போ கியூகம்பர் எடுத்து திரும்ப அங்கே கொடுத்த, ஏன் அவங்களுக்கு போய் எடுத்துக்க தெரியாதான்ட்டுன்னு. ஸோ வி ஹேட் அன் ஆர்கியூமெண்ட் பிகாஸ் ஆஃப் தேட் யூனோ இட் பிகேம் வெரி சீரியஸ். ஏ சாப்பிடலாம் சொல்லிட்டு சாப்பாடு வச்சுட்டு நடந்துட்டான், நடந்து நேரம் டெக்ஸ் ஏறி வீட்டுக்கு போயிட்டான். அண்ட் ஐ நெவர் டாக் டு ஹிம் ஃபார் ஒன் வீக் பிகாஸ் ஆஃப் கியூகம்பர். யூனோ கூட உட்காந்துருந்தவங்களாம் பார்த்தாங்க, என்னால் ஒரு கியூகம்பருக்காக சண்டையாட்டுனு. அதுக்கு கூட கூட்டாளி போடுச்சு, என்னடா கியூகம்பருக்காக சண்டை போடுறீங்கன்னு. அண்ட் தென் வீட் டாக்கிட்டோம்ல, அது அதுவும் எப்படி திருப்பி பேசணுன்னாக்கா கடலை மீட்டாக பண்ணிட்டு கே சாப்பிட போனோம். ஐ திங்க் ரொம்ப திக்கலை எங்கேயோ சாப்பிட போனப்போ இரு இரு சாப்பாடு வந்துட்டு மிக சொல்லிட்டு இரு இருன்னு சொல்லிட்டு நேரம் கடைக்கிட்ட போனால் ஒரு பிளேட் நிறைய கியூகம்பர் எடுத்துட்டு வச்சா, இந்தா இந்த கியூகம்பரை நீயே சாப்பிடு, உன் கியூகம்பரை யாரும் தொட மாட்டோம், ஓகேயா, நம்ம இதோட செட்டில் பண்ணிப்போம் இந்த விஷயத்த. ஸோ இன்றைக்கி வரைக்கும் சரி நான் எப்போ கியூகம்பர் சாப்பிட்டாலும் எனக்கு ரிஷியோட நினைப்பு வந்துக்கிட்டே இருந்தோம். ஸோ ரிஷி இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு அஸ் பிகாஸ் ரிஷி மூலம்தான் எங்களுக்கு வி காட் டு நோ ஈச் அதர். ஸோ யா
ஸோ அவர் வந்து பிகாஸ் ஆரம்பத்தில் ஐ காட் டு நோ ரிஷி டிஃப்ரெண்ட் செப்பரேட்லி ஹீ காட் டு நோ ரிஷி இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தது பிகாஸ் ஆஃப் ரிஷி. ஸோ ரிஷி வந்து எங்களுக்கு அந்த இ தீபாவளின்னு ஒரு ஷோ, அந்த ஷோவில் வந்து எங்களை என்னைய சிஸ்டரையும் பாடுறதுக்காக கூப்பிட்ட போது தான் ஐ காட் டு சீ ஹிம். ஸோ அதுக்கப்புறம் ஹி வாஸ் ட்ரைங் டு யூனோ சார்ட் ஆஃப் லிங்க் அஸ். ஒரு வாட்டி என் சிஸ்டர் வீட்டில் வந்து ஒரு லஞ்ச் இருந்தது ஆல் த இ தீபாவளி தோஸ் ஒர்க் டேக்கிங் பார்ட் இன் இ தீபாவளி. ஸோ அந்த லஞ்ச் அப்போது ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஐ வாஸ் இன் த கிச்சன் serving and all that. I was in the kitchen, they were both at the dining table, and Rishi was asking him, "Eppadi da? Okay da? Eppadi da vadapom?" Appadina, you know, and he was blushing, I remember. So yeah, idhula adha seiyum. So I think that when we got along, we had his blessings, you know. So because from the beginning he had been trying to link us, and for me, even singing la na thirupiyum 2008 la paada vandhathu பிகாஸ் ஆஃப் ரிஷி. ரிஷி வந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தனால தான் அந்த ஞாபகம் வருது ப்ரோக்ராமுக்கு. இந்த மாதிரி ஓல்ட் சிங்கர்ஸ் எல்லாம் திருப்பி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து என் சிஸ்டர் மூலமாக யாஸ் மை சிஸ்டர் அட் தட் டைம் ஐ வாஸ் இன் சுவிட்சர்லாந்து மை சிஸ்டர் கால் அண்ட் டோல் மீ இந்த மாதிரி ப்ரோக்ராம் வருது ஐ யூ வில்லிங் டு சிங் ஐ சிட் பை ஆல் மீன்ஸ் ஃபார் ஷுர். ஸோ அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த 2008லேருந்து தான் பிகாஸ் ஆஃப்டர் 20 இயர் கேப் நான் என் சிஸ்டரும் நானும் திருப்பியும் மீடியாவுக்கு வந்தோம். So, and the opportunity engalukku mudha mudhalla koduthathu Rishi. Thank you so much for watching this program with us. Yeah, this has been Songversations 1.9. See you guys. Nicely, you left.